Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In the video, la Word document la irukka view abindra tab pathi dhaan paakaporam. So vaanga friends, video ku la pogalam. So first group namakku enna irukku nu paathomna document views abindra indha group. So indha group la motha namakku or 5 tool irukku. So before nama vandu default or content generate panikalam. So equal to rand indra key la na 10 paragraphs indha la generate pandren. Then first tool namakku enna irukku nu paathana print layout abindrathu. So nama word document la nama enna view la default ah irukumna print layout la dhaan nama irukum. Then adutathu full reading abindrathu. So nama indha tool la click pannadhu ipo namakku man irukku paathinga. So ribbon, title bar, keela irukka status bar ellame namakku enna aayirum abindna so hide aayirum. Full and full nama document mattum dhaan view aagum. Ipo parunga idhai click pandren. So parunga enakku entirely enakku document mattum dhaan idhula focus aagudhu. So idhey meer ungalku vera edhavadhu options venum abindna so inga parunga ungalku man tools koduthirukanga. Idhai click panni neenga edha search பண்ணும் இல்லை ஹைலைட் பண்ணும் இல்லை கமெண்ட் ஏதாவது இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா பேஜஸும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல கீழே பாருங்கள். ஸோ புக் மார்க் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஜோட ஸ்டார்டிங்கோ இல்லை பிஃபோர் இந்த இடத்துல நீங்கள் போய்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பிரிண்ட் லேஅவுட் வியூக்கு நார்மலாக வந்துடும். அடுத்தது வெப் லேஅவுட் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்த வியூ பார்த்தோம் அப்படின்னா வெப் லேஅவுட்ன்றது. ஸோ நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் நெட்டில் அதாவது ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் ஸோ வெப் ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வியூவை இந்த இடத்துல எனக்கு இது ஷோ பண்ணி காமிக்குது ஓகேங்களா. அடுத்து அவுட்லைன் அப்படின்றது. ஸோ இந்த அவுட்லைன் வியூ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து தனியாக அவுட்லைன் அப்படின்ற ஒரு டேபே ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஒவ்வொரு பேராகிராஃபும் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த பேராகிராஃபே நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வச்சு ட்ரேஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த என்டைய பேராகிராஃபே உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த இடத்துல அவுட்லைன் டூல்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்டோட லெவல் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ பாருங்கள் ஸோ ஜஸ்ட் நமக்கு மொத்தமாக அப் டு 9 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி லெவல் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது உங்களுக்கு மேலே வேணுமா, அதாவது இந்த பேராகிராஃப் வந்து மேலேயா இல்லை கீழே வேணுமா அப்படின்றத இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷோ லெவல்ன்றது சேம் அதே மாதிரி தான். இது வந்து கண்டென்ட்டோட நம்ம லெவல் அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து கிளிக்கில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம மேக் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகுது. இதுவே இந்த இடத்துல இதை நான் அன்கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நான் ஃபார்மேட் பண்ணது நான் கலர் பண்ணது ஸோ எல்லாமே எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஜஸ்ட் வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. அதாவது அப்ளை பண்ண எந்த ஃபார்மேட்டுமே இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் எனக்கு இதெல்லாம் வியூ ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஷோ ஃபர்ஸ்ட் லைன் ஒன்லி அப்படின்னா ஸோ நம்மளோட பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் ஷோ ஆகும். அதுக்கு பின்னாடி இருக்க லைன்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இந்த லைன் இன்னும் முடியல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதை அகைன் அன்கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஷோ டாக்குமெண்ட் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வேணும்னாலும் இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இந்த மேக் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ லாக் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஅவுட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் அவுட்லைன் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ தென் அடுத்து பார்க்க போகிறது டிராஃப்ட் அப்படின்றது. ஸோ இந்த டிராஃப்ட் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேஜுக்கு ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோ டிசைன் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஒரு ஹெட்டர் அப்ளை பண்ணியாச்சு, தென் இந்த இடத்துல இதுக்கான ஃபோட்டோ டிசைன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் கண்டென்ட்டை ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ வித் ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோட தான் எனக்கு ஷோ ஆகுது. இதுவே இப்போ வியூவில் போயிட்டு நான் டிராஃப்ட் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோரும் எனக்கு எனேபிள் ஆகலை ஷோ ஆகலை ஓகேங்களா. இந்த டிராஃப்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம கண்டென்ட்டை சீக்கிரமாக நம்ம எடிட் பண்ணும் அலைன் பண்ணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த மூலக்கு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த குரூப்பில் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போது ஷோ அப்படின்றது. ஸோ இது ஜஸ்ட் நான் பிரிண்ட் லேஅவுட் வியூவில் மாற்றிக்கிறேன். அடுத்து ஷோன்றதுல நமக்கு ரூலர்ன்றது. ஸோ இந்த ரூலர் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு மேலே ஸ்கேல் மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்திருக்கு, தென் வந்து சைட்லேயே எனக்கு வந்திருக்கு ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டென்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதுக்கு மார்ஜின் செட் பண்ணுறதுக்கோ அப்போ நமக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் இந்த கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நகர்த்துறேன். ஸோ நகர்த்தும் போது எனக்கு இந்த கண்டென்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ முன்னாடி எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மேலே இருக்கிறது ரூலர் அப்படின்றது ஸ்கேல்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்தது கிரிட் லைன்ஸ் அப்படின்றது. ஸோ சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம வந்து கிரிட் லைன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக தேவைப்படும், மைனூட்டாக நம்ம ஏதாவது ட்ரா பண்ணுறோம் இல்லை பொசிஷன் பண்ணுறோம்
அப்படிங்கும் போது இது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அன்கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது நேவிகேஷன் பேன் அப்படின்றது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஏதாவது ஸோ ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து இந்த ஒரு ஹெட்டர் லெவல் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு ஷோ காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஷேப் அடைந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வியூக்கு போயிடலாம். வியூவில் போயிட்டு தென் இப்போ பார்த்தோம்னா நேவிகேஷன் பேனுன்றது. ஸோ இது ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு இது கைட் பண்ணிவிடும். ஓகேங்களா, அடுத்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஜூம் அப்படின்றது. ஸோ இந்த சேம் ஜூம் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே ஸ்டேட்டஸ் பார்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பாருங்கள் ப்ளஸ் நோக்கி ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பிக் ஆகும். ஸோ இதே மைனஸ் நோக்கி பண்ணோம் அப்படின்னா ஸோ எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஜூம் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃபால்ட்டாக இது எவ்வளோ இருக்குது, ஸோ எனக்கு இது எவ்வளோ மாறணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ 200 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட் மாறணுமா இல்லை பேஜ் மாறணுமா அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம இங்கே இருக்க ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேம் 100% அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் எவ்வளோ எந்த மோடில் இருந்தாலும் அது நார்மலாக எனக்கு 100 மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 பேஜ் அப்படின்றது. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டாக இப்போ 1 by 1 நம்ம வியூ பண்ணிக்கலாம், இல்லை 2 பேஜஸாக வேணும் அப்படின்னா 2 பேஜஸ் வியூ பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக பேஜோட வித்துக்கு வேணும் அப்படின்னா ஸோ அந்த பேஜ் வித் கிளிக் மோடு கிளிக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, மெயின் அடுத்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா விண்டோ அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் சேம் எனக்கு இதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு அதை நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம், ஸோ சேவ் அஸ் கிளிக் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வேறு ஒரு நேம் இதுக்கு ஒரு வேறு நேம் அப்படின்றது கொடுத்துக்கும். ஓகேங்களா, ரெண்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஸோ ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இந்த விண்டோ அப்படின்ற குரூப்பில் இருக்கிறதுக்கு இருக்க நியூ விண்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள் கிளிக் பண்ணோடனே எனக்கு சேம் டாக்குமெண்ட் 2:2 அப்படின்றது ஓப்பன் ஆகுது. அதாவது ஒரே மாதிரியான இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது, இதை நான் இன்னும் சேவ் கூட பண்ணல. ஓகேங்களா, பாருங்கள் இங்கேயும் அதே டாக்குமெண்ட் தான் இருக்குது, இங்கேயும் அதே டாக்குமெண்ட் தான் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் பேர் 2:1, இந்த டாக்குமெண்ட் பேர் 2:2 அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை டாக்குமெண்ட் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம், அது மேலே கவுண்ட் வச்சுட்டு வரும் 2:3, 2:4, 2:5 அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ தென் இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் மேக் பண்ண சேஞ்சஸ் டிஃபால்ட்டாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் இதை நான் மேக் பண்ணியிருக்கிறது தென் எல்லாமே எனக்கு ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ இப்போ வியூவில் போயிட்டு இப்போ அரேஞ்ச் ஆர்டர்ன்றதை கொடுக்குறேன். ஸோ மொத்தம் இப்போ நான் 5 டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் 5 டாக்குமெண்ட் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 by 1 ஸோ அதாவது ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக எனக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஸ்ப்ளிட்ன்ற டூல். ஸோ இந்த ஸ்ப்ளிட்ன்றது கிளிக் பண்ணனே பாருங்கள் எனக்கு என்னோடய கர்சரில் வந்து ஒரு லைன் மாதிரி மேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் எங்கே கிளிக் பண்ணுறனோ எனக்கு அங்கேருந்து நம்மளோட டாக்குமெண்ட் 2 பிரேக் ஆயிடும். ஸோ மேலேருந்து 1 ஆகும், கீழேருந்து 1 ஆகும், எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் ரிமூவ் ஸ்ப்ளிட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிமூவ் ஸ்ப்ளிட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் நார்மலாக வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ வியூ சைட் பை சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை 2 ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணிக்கலாம் சைட் பை சைடில். ஓகேங்களா, அது உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் 2 தான், பட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்ற இந்த ஆப்ஷன் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. இப்போ நான் டாக்குமெண்ட் 1, ஸோ டாக்குமெண்ட் 4 வியூ பண்ணுறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்ததும் ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட 4 டாக்குமெண்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வியூ ஆகுது. ஸோ பாருங்கள் ஸ்ட்ரென்த் கான்சன்ஸ் காலிங் அப்படின்னு எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 கால் பண்ணும்போது எனக்கு வந்து அட் த சேம் டைமில் எனக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பாருங்கள் சேம் டைமில் எனக்கு 2 டாக்குமெண்ட் எனக்கு அந்த மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் கான்சன்ஸ் காலிங் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அடுத்தது ரீசெட் விண்டோ பொசிஷனாக நார்மலாக எனக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து ஸ்விட்ச் விண்டோன்றது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10-15 டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதில் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 மாற்றிட்டே இருக்கணும்னா ஸோ கீழே போய் டாஸ்க் பாரில் ஸோ எந்த விண்டோ என்ன டாக்குமெண்ட் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம போய் மாறுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1st டாக்குமெண்ட்டில் இருக்கேன், 4th டாக்குமெண்ட் போகணும் அப்படின்னா இங்கேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஜம்ப் ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 4th டாக்குமெண்ட் வந்து இப்போ 3rd டாக்குமெண்ட் போகணும் அப்படின்னா இங்கேருந்து நான் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேக்ரோஸ் அப்படின்றது. ஸோ இந்த மேக்ரோஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ சின்னதாக ஒரு ரெக்கார்டிங் மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் ஒவ்வொரு டைமும் என்ட்ட டவுட் கேட்டு அவர் செய்கிறத விட ஸோ இப்போ நான் இதுதான் செய்கிறேன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா அவருக்கு எப்போ தேவைப்படுது அதை ரன் பண்ணி அவர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு வேர்ட் ஆன்ன்ற வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேக்ரோஸில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா வியூடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நியூவாக இருக்கு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்கார்ட் மேக்ரோ, ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணதும் ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் டேட்டா 01 அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுன்னா ஓகே.
கொடுத்தது என்னோடய கர்சர் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி எனேபிள் ஆகிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஸோ இது வந்து ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம ஹோம் டேபுக்கு போயிடலாம். ஹோம் டேபில் போயிட்டு ஸோ இதுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நான் ஃபார்மேட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அதுக்கு சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, தென் அதுக்கு ஏதாவது கலர் அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செஞ்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது போதும். ஸோ இப்போ அகைன் வியூவில் இருக்க டேப்க்கு போயிடலாம். ஸோ இப்போ மேக்கோ, ஸோ கண்டினியூ பண்ணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொன்று அப்ளை ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன்க்கு என்ன பண்ணணும், அதே எனக்கு இப்போ ஆல்சோன்ற வேர்டுக்கும் நடக்கணும். இப்போ மேக்ரோஸ்க்கு போயிட்டு ஸோ வியூ மேக்ரோஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் க்ரியேட் பண்ணதுங்க இருக்குது. ஸோ ரன் கொடுத்தேன் அப்படின்னா சேம் நாங்கள் என்ன பண்ண ஃபார்மேட்டோ அது அப்படியே எனக்கு என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் மேக்ரோஸ் அப்படின்றது. ஸோ ஒரு செய்கிற ஒரு ஃபார்மேட்டை இது ரெக்கார்ட் பண்ணி இது ரன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வியூ அப்படின்ற டேப்ல இருக்க குரூப்ஸ் அண்ட் டூல்ஸ். ஓகேங்களா? இதையும் நீங்களும் ஒன் பை ஒன்னாக ரன் செஞ்சு பாருங்கள். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா டேப்ஸும் போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் லிங்க்ஸ் தரோம், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.